கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அது ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தது. ஆள்கால எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, டொக்கு டொக்குன்னு தட்டின்னு இடுப்பு நேத்தி மேலே வச்சு டான்ஸ் ஆடலாம் குடிக்கக்கூடாது. இல்லைங்க, கொண்டாடுறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் ஒரே மாதிரி இல்லை. இப்போது அந்த மயில், அந்த 16 வயதில் அவன் சொல்லுவான், மயில் இது கோழி, இந்த கோழி எங்கே பிடிச்சி தூக்கணும்? ரெக்கையை பிடிச்சி தூக்கணும், 2.5 ரெக்கையும் ஒன்றா பிடிச்சி தூக்கணும், ஏன்னா ஒன்றும் பண்ணாது. இது வாத்து எங்கே பிடிச்சி தூக்கணும்? கழுத்தை பிடிச்சி தூக்கணும். முயல் எங்கே பிடிச்சி தூக்கணும்? காதா. உன்னை எங்கே பிடிச்சி தூக்கணும்? தெரில. அந்த மாதிரி இப்போ கொண்டாடுறதுன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக கொண்டாடலாம்? கேட்க முடியாது. கொண்டாடணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா புத்தி பயங்கரமாக வேலை செய்யும். அந்தந்த இடத்துல போய் அந்தந்த மாதிரி கரெக்டாக கொண்டாடுவேன், ஈஸியாக ஃபிட்டாகவே. அதான் உன்னுடைய அதிசயம். உலக அதிசயங்களே உனக்கு பெரிய அதிசயம் எதுனா, நீ கொண்டாடணும்னு முடிவு பண்ணுற சந்தோஷமாக இருப்பது மட்டும்தான் என்னுடைய லட்சியம். எனக்கு ஒரு லட்சியம் இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, பணக்காரனாவன், டாக்டராக, இன்ஜினியர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதை செஞ்சாலும் நான் எப்படி செய்வேன்? புக்கை எடுத்துட்டேன்னா எப்படி கொண்டாடுவேன்? இது எப்படிலாம் படிக்கலான்னு முதல்ல கேளு, அந்த புக்கே சொல்லும். ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து முதல்ல பதிவு. நிறைய பேர் நம்ம பண்ண எடுத்தோடனே பாடம் பற்றி, இன்றைக்கி 8வது பாடம் நடத்துனாங்க, நம்ம 8ஆம் கிளாஸ் பாடம் 8வது பாடத்தை படிக்கணும்னு 8வது பாடத்தை படிப்பீங்க. அவங்க வந்து 10 பக்கம் நச்சுட்டு நிறுத்திட்டு இருப்பாங்கன்னா 10 பக்கம் இப்போ நிறுத்திட்டு மறுநாள் காத்து நிற்பீங்க. டீச்சர் திரும்ப போய் சொன்னாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்துட மாட்டாங்க, நீங்களாம் படிச்சிங்களான்னு வாங்க. அவங்க நான் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, படிச்சு படிச்சு பழகிச்சு போர் ஆகிடுச்சுன்னு வாங்க. அவங்க அதில் மேஜர் பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சி வச்சுருப்பாங்க, அதை மட்டுமே சொல்லி வைப்பாங்க. கொஸ்டின் போய் கேட்டாக்கா அதை விட்டு வேறு ஒன்று கேட்பான். ஏன்னா கொஸ்டின் நடத்தின மேஜர் பாயிண்ட்டாக வேறு ஒன்று வச்சுருக்கான். அதே லெசனில் பாடன்மோ ஒன்றே தான், மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இல்லைனா இந்தியாவின் தந்தை, ஏதோ ஒன்று போட்டு ஒரு பாடம் நடத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவர் எங்கே போனார், எங்கே போனார் வந்து இதெல்லாம் இருக்கும். அவங்க இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு டீச்சருக்கும் ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கும், ஒரு ஒரு வாத்தியருக்கும் ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கும், பாடம் நடத்திருப்பார். இப்போ இந்த புக்கை எப்படி கொண்டாடணும், அந்த லெசன் எப்படி கொண்டாடணும்? மொத்தமாக படிச்சிடணும். இந்த கேள்வி 5 போட்டிருக்கோம் அதில் பாடம் கொஞ்சம் ஒன்றே, அதுக்கு மட்டும் பிராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது வரும் இப்படி, மகாத்மா காந்தி, போர்பந்தர், குஜராத்தி பாண்டி, அக்டோபர் 2 1800, எந்த ஒரு வருஷத்துக்கு மனப்பானம் பண்ணி நீந்தி எனக்கு கொண்டாடுறது. அது பேர் பிறந்தார் எப்போ செத்தார்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஒன்று அதில் பாடத்தில் இல்லைனா டீச்சர் கேட்கணும், இந்த பாடத்திலே ஏன் செத்தார்னு போடல கேட்கணும். ஒரு குழந்தை கேட்டுது, எப்போ இவர் காந்தி வந்து தாத்தா இந்திய இது காந்தி அடிகள் மகாத்மா எப்போ ஆனார், எதனால் ஆனார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் போட்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டுக்குது. அது மாதிரி தோணணும். அப்போ தான் அந்த புக்கை படிச்சிங்கன்னு அர்த்தம். ஒரு கணக்கு எதுக்குன்னு படிக்கணும். ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம் வச்சுட்டு 1+1=2 ஒரு ஆப்பிள் மாம்பழத்தையும் வச்சுட்டு அம்மாக்கிட்ட போய் கேட்கணும். ஒரு ஆப்பிள் ஒரு மாம்பழம் 2 கையில் எங்களுக்குது, இப்போ 2 ஆப்பிளாக 2 மாம்பழமானு கேட்டுச்சுன்னா அந்த குழந்தை தான் என்னவாச்சே, ஒழுங்காக போச்சுதுன்ட்டு. எங்கே எவன் சொன்னாலும் அப்படியோ மனப்பாடம் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கிறி. 1+1=2 ஒரு மாம்பழமும் ஒரு ஆப்பிளும் 2 ஆகுமா? மாம்பழம் 2 ஆகிடுமா இல்லை ஆப்பிள் 2 ஆகிடுமா? ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிளாக தான் இருக்கும், ஒரு மாம்பழம். அப்போ 1+1 தான், அது எப்படி 1+1=2 ஆக முடியும்? லூஸ் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள், கொண்டாடவே இல்லை. புத்திசாலயம் தரம் எப்போ வரும் கொண்டாடணும்னு நினச்சிட்டா? திஸ் இஸ் எலிபேண்ட்ன்னுங்கிறா டீச்சர், இட் இஸ் நாட் எலிபேண்ட்னு அந்த குழந்தை டிசி கொடுத்துட்டுக்கிறாங்க. தாத்தா வரையும் போயிடுச்சு, அந்த தாத்தா மடியில் உட்கார வச்சுன்னு கேட்குறாரு மெதுவாக, ஏமா திஸ் இஸ் நாட் எலிபேண்ட் கிராண்ட்பா, போய் நம்ம ஜூவில் பார்த்தோம்ல அதான் எலிபேண்ட்டு, இது வந்து படம், திஸ் இஸ் பிக்சர் நாட் எலிபேண்ட். திரும்ப சர்டிஃபிகேட் எடுத்து தாத்தா ஓடிக்கிறாரு டீச்சர்கிட்ட போய் கேஸை போட்டுக்கிறாங்க. எப்படி நீங்கள் இது திஸ் இஸ் லுக் அட் த பிக்சர், திஸ் இஸ் எலிபேண்ட் எப்படி சொல்லலாம், எலிபேண்ட் பிக்சர்னு சொல்லி கொடு. ஏன் குழந்தை தான் கரெக்ட், நீ தான் படிக்கலன்னு நிற்கிறாங்க. டீச்சருக்கு டிசி கொடுத்தாங்களா என்ன, அவங்க தான் வாங்கி வந்துட்டாங்களே, எப்படி சொல்லித்தரா? இப்போ எந்த இடத்த நான் கொண்டாடுக்கத்தருத்தே, அதுதான் சிங்கிள் சாட்டு. மொத்தமாக உன்னை கண்டுபிடிச்சிரு, கடவுள் சூன்யமாக தானே ஒத்துக்கும், அது அனுபவி. அப்புறமா நீ கொண்டாடுறது மட்டும் தான் வேலை, எல்லாம் புரியும். அப்புறமா குடிய மாட்டேன்னா அது அவர் பிரச்சனை, பொம்பளையெல்லாம் பார்க்க மாட்டேன்னா அது யார் பிரச்சனை? அவர் அவருக்கு பத்தலை, எல்லாம் பத்துச்சு. அவர் விஷயம் அவர் பத்தாது, வாழ மாட்டாது. பத்தலைன்னா நீங்கள் பத்தலைன்னு ஆகிட போகிறீங்க, பத்தலை கீச்சு போட்டால் கூட பத்தாதியா? அது வாழ மாட்டாது, பத்தாதியா? அப்போ இப்போ பயர் இல்லை அதுக்கு, என்ன தான் பயர்னால் கூட புரிஞ்சிச்சே. இப்போ நான் ஒரு ஒரு விஷயத்த எப்படி சொல்லணுங்க முடியும், ஆனால் நீங்கள் என்னை நுணுகி பார்க்குறவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க.
நான் சட்டம் போட்டேன்னா இந்த பட்டனை போட்டு தான் ஆல்மா இந்த கையை விடுவேன், இந்த பட்டனை போட்டு தான் ஆல்மா போடுவேன். நான் நீங்கள் எப்படி போடுவீங்க? இப்போ சட்டம் போடுறது எப்படின்னா கற்றுத தர முடியும் ஆல்மா? இதெல்லாம் ஓகேங்க, கக்குஸ் போத்தி எப்படின்னு கற்றுக் கொடுத்தேன்னாக்கா என்ன பண்ணுறது என்னாலுமே? ஆல்மா ஒன்று ஒன்றும் கற்றுக் கொடுத்துணுங்கண்ணா. நடக்குமா இது? என்ன கிஸ் கொடுப்பது எப்படி? ஒன்றும் இல்லைங்க, மேல் உதட்டை நீங்கள் சப்புங்க, அப்போ கீழ் உதட்டை அவங்களுக்கு கொடுத்துருங்க. கீழ் உதட்டை நீங்கள் சப்புங்க, அப்போ மேல் உதட்டை அவங்க கையில் இருக்கோங்க. சில பேருக்கு இது கூட தெரியாமல் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? சில பேர் மொத்தமே கொடுக்காமல் கூட இருப்பாங்க. நான் கொடுத்ததை நீ கொடுத்ததா மொத்தமாக மொத்தமாக கொடுக்குதுன்னா எப்படி கொடுக்கணுங்கிறாங்க. அது இப்படியே கொடுத்துக்கலாம் தானே அப்படின்னு நான் கொடுக்குறேன். தமாஸ் தமாஸாக நான் மனுஷன், இப்போ எப்படி கொண்டாட சொல்ல? நான் சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணுறதுன்னா எப்படி? கற்றுக்குனாவே நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க, ஏன்னா கற்றுக்குந்தா அப்ளை பண்ண பார்ப்பீங்க. இப்போ யாரோ ஒருத்தர் சாப்பிட்றத பார்த்தீங்க, நல்லா இருக்குது, தண்ணி எடுத்தார், என்னவோ கருமத்தை சொன்னார், என்னையா அது தண்ணி எடுத்தாடி விடுவாங்களே சோ சுற்றி ஊட்டியாங்க அம்மா. அது அதில் அவர் முதல்ல எதை ஊற்றினாலும் நீங்கள் பார்க்கவே இல்லை, ஏன்னா அவங்க நெய்யை ஒரு ஸ்பூன் அதில் ஊட்டுருந்தாங்க, பவுடர் எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டார். நீங்கள் இப்போ பவுடர் எடுத்து போட்டால் தொடல அடிச்சுக்கோ, ஏன்னா அது முன்னாடி நெய் ஊற்றிக்கிற நீங்கள் கவனிக்கலையே. நான் சொல்கிறேன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிச்சானா, நீங்களே என்ன பண்ணுவீங்க? அது கொஞ்சம் லிக்விடாக பண்ணுன்ட்டு நெய் தான் நெய் ஊற்றுவீங்க, இல்லை சாம்பார் அதில் கூட ஊற்றுவீங்க, இல்லை இந்த பவுடரே ஓனான் தூக்கி விசிச்சிருவீங்க. சோத்துக்கு எதுக்கடி பவுட்ரு? தொண்டச்சி சாவதுக்கா? இதுவும் கொண்டாட்டம் தானே, எப்படி கொண்டாடலாம் சொல்லுங்கள். தெரியாது எப்படி வேணால் கொண்டாடலாம். கொண்டாட தெரிஞ்ச குழந்தை ஒரு தலங்கணி ஏற்றி வச்சுன்னு, என் சின்ன பாப்பா இது தலங்காணிக்கு ஒரு ரிப்பனை ஏற்று தலங்காணி கட்டிச்சு, அது தலையாயிடுச்சு. ஒரு பேனாவை ஏற்று ஒரு கோடு போச்சு, ரெண்டு காலாயிடுச்சு. ஒரு தலங்காணி கூட வாழ முடியும் தானே, பெரிய டெட்டி பேர் தான் தூக்கி பரனில் வச்சுட்டு பத்துனுக்கு இருக்கும். அந்த என்ன பண்ணலாம்? சில பொம்பளைங்களுக்கு நகையாக வாங்கி கொடுப்போம், எதுவுமே லாக்கரில் வச்சுட்டு ஒரே வழியில் போட்டு தெரியவாளுங்க, என்ன பண்ணுறது? நம்ம ஏன் வாங்கி கொடுத்துடணும்? அது அதுக்கு இல்லை, இது இதுக்கு இல்லைன்னு புடவை வாங்கி வாங்கி வச்சு பாருங்க, பார்த்தீங்களா பொம்பளைங்க திறந்த கீழே விட்றதுக்கு வேலை வெட்டிலன்னா பாய் வச்சு போட்டு இப்போ துணி ஏற்றி வச்சுன்னு உட்காந்து பாருங்க. இதெல்லாம் தந்திரம், பார்த்தக்க வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். நீ எதுவுமே செய்கிறது தானே? எப்படி கொண்டாடலாம் சொல்லுங்கள். கேனக்கு இருக்கேன், கேனக்கு இருக்கேன் வாழ்கிறாங்க ரெண்டு பேரும், ஒரு கேனக்கு இருக்கும் ஒரு கேனக்கு இருக்கி, இவங்க ரெண்டு பேரும் எப்படி கொண்டாடுற மாதிரி இருக்குதே? ஒருத்தன் போட்டுக்கிறாயா, நான் செய்ததெல்லாம் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, என்னுடைய தப்பெல்லாம் நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். அதுக்கு பதில் என்ன ஒருத்தன் போட்டுக்கிறான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டியை போய் திட்டு, அவன் ஒன்றும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குற்றத்தையும் சொல்லிடுவான். புரியுதா எப்படி? நல்லா இதாக இல்லையா? நான் இல்லை யாரோ ஒரு புக்கில் போச்சேன் நான், என்ன நான் தவ நான் செய்யறதெல்லாம் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, அதை எப்படி நான் கண்டுபிடித்துன்னு ஒன்று பொண்டாட்டியை போய் திட்டு, அவன் என்ன பண்ணுறான்? ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா உங்கள் அம்மா உன் பாரம்பரியமாக செஞ்சு குற்றம் இருக்கல, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவாள் கேட்டுக்கொண்டிக்கிறான். எப்படி கொண்டாடலாம் ஒன்று ஒன்றையும் சொல்லுங்கய்யா, எப்படி கொண்டாடலாம்? இருக்கிற இடத்த பொறுத்து தான், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு குடித்தா தலை வலி இது அங்கே வராது, குடிக்க வேணாம், அதுதான் அதை கொண்டாடுறது. குடித்தா ஜாலியாக இருக்குது, தெம்பருது, கொஞ்சம் பூசப்பாயிடுது, வராத டான்ஸெல்லாம் வருது, பாட்டெல்லாம் வேறு மாதிரி புரியுது. ஆஹா, மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிறீங்க, குடிக்கணும். குடித்த உடனே வாந்தி ஏற்றிங்க, அங்கே வராயிடுச்சு, அப்படியே சோகமாகிட்டீங்க, மறுநாள் ஏன் குடிச்சமாவனே ஏன் குடிச்சாமன் ஒருத்தர் சொல்கிறாரு, திரும்ப ஒரு கட்டிங் போட்டிங்கன்னா தான் சரியாகும், திரும்ப ஒன்று கட்டிங் போட்டிங்க ஒன்றும் மோசமாயிடுச்சு. எப்படியோ ஒரு நாலு நாளில் தெளிவாகி வெளியே வந்துட்டீங்க, குடிக்கலாமா திரும்ப? பார்த்த உடனே கும்பிட்டு நல்லா இரு, நீ எனக்கானவோ இல்லை யார அந்த மதுவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடணுமா இல்லையா? ஆனால் என்ன பண்ணக்கூடாது, குடிக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாது. ஏன் அதான் இங்கே தான் இது மட்டும்தான், நான் என் சந்தோஷத்துக்கு அது தடையாக இருக்குது, அது எனக்கு வேணாம். மது ஒரு மனிதனுக்கு தடையாக இருந்தால் அதை என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது. அது அவனுக்கு உன்னோட சரியே உன்னொருத்தர் சரின்னு சொல்லவே கூடாது, அது அதர்மம். என் தர்மத்தை இன்னொருத்தர் சொன்னால் அது பேர் அதர்மம். தர்மம் என்பது எனக்கு மட்டும்தான், வித்தியாருக்கு செல்லாது. புரியுதா? நான் நேர்மையாகவும் என் மனைவியோட மட்டுமே சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கணவனோட மட்டுமே நான் சந்தோஷமாக இருப்பேன், அது ஏன் தர்மம்? அடுத்தவங்க ஏன் அப்படிங்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது, அவெல்லாம் மட்டமானவும் சொல்லக்கூடாது. அந்த சூழ்நிலை உனக்கு வந்து நீ எப்படி இருப்பேன்னு உனக்கே தெரியாது. யாருக்கு எந்த சூழ்நிலையும் வரும்னே யாருக்கும்
தெரியாது. யாருன்னா கொலை பண்ணிட்டா அவனாம் கொலைகார திருடன்னு சொல்லக்கூடாது. உனக்கு அந்த சூழ்நிலை வராது வரைக்கும் நீ யார் தான்? உனக்கு அந்த சூழ்நிலை வந்தால் தான் என்ன ஆகும் தெரியும். அதர்வைஸு தெரியாது. அதனால் கொண்டாடுறதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது? இலக்கணம்லாம் வச்சுன்னு புக்கெல்லாம் வச்சுன்னு அதுமா ஐயோ ஐயோ மறந்து போச்சே, ஆ ஞாபகம் வந்துருச்சு ஜோடி நீ சின்ன ராணி. நல்லாவா இருக்கான்? என்ன கருமோ பேப்பரு மற்றவங்க இதெல்லாம் கீச்சு போட்டுரு. உன் பொண்டாட்டியை பார்த்தா உனக்கு என்ன தொந்த சொல்லு, பார்க்குறதுக்கே என்னவோ பண்ணு ரெடின்னு சொல்லு. நல்லா தான் இருக்குது. என்னவோ பண்ணுற என்ன இப்பா, அதுவும் கவிதை தான். புரியுதா? கம்பன் ஏமாந்தான் கண்ணியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. உன்னை அவன் பார்த்துமா அம்பு இழியனு ஏன் சொன்னானது பாய்வது. சில பேர் பாய்ச்சத்தே கிடையாது, இப்படி தான் பண்ணுங்க. ஆமாம், அவகிட்ட போய் அம்பு இழியனு ஏன் சொன்னான் அவாதுன்னுப்பா. பொருந்துமா? அவ்வளோதாங்க, வெரி குட். கற்றுக்குனங்கயா அதையும் அசிங்கப்படுத்திட்டீங்க. நீங்கள் வலது கையில் வாங்கி டீயை குடிக்கிறீங்கன்னா காது இருக்கிற கப்பில் தான் என்ன பண்ணணும் நீங்கள்? ஏன்னா கப்பு சூடாக இருக்குன்றதுனால அது காது வச்சுக்கிறாங்க. காது இருக்கிற கப்பில் என்ன பண்ணலாம்? காதை பிடிச்சி, காதை கப்போட காதை பிடிச்சி தூக்கி காது காதும் கத்தின்னுப்பான் அவத்தன். அப்படி காது ஏன்னா இடது கையில் கூட்டுறான்னு வா. ஏன்னா பிஸ்கெட் இந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போது அதுக்காக தெலுங்கு கருவத்தில் என்ன பண்ணிப்பார்? இப்போ நம்ம கட்டை தான் பிடிச்சிக்கிறோம், காதுன்றது அவனுக்கு தெரியல, நம்ம நினச்சின்னு இருப்போம். அவரு தான் சொல்கிறாரு காது லெஃப்ட்டும் இல்லைடுறா. ஏன்னா அடுத்தது என்னது அங்கே பிஸ்கெட் இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக சொல்கிறாரு. நீ என்ன நினச்சின்னு இருப்ப? கற்றுனா பெரிய டேஞ்சரு. புரியுதா? இப்போ கப்பே இல்லாத காதே இல்லாத கப்பு கப்பு இல்லைன்னு வருவேன். டீயை குத்தா கப்புன்னு குடிக்கிற நீ என்ன பண்ணுவ? இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, காது இல்லைன்னு கப்புக்கு. புரியுதா? கூல்ட்ரிங்க்ஸ் டம்ளர் வேறு, டீ டம்ளர் வேறு, ரெண்டு ஒன்று கிடையாது. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. அதனால் எதை கொண்டாடணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டேன்னா அதே மாதிரி தான். அதான் அவன் சொன்னால இங்கே ஒரு பத்து முறுக்கு, இங்கே ஒரு பத்து முறுக்கு, எந்த முறுக்குன்னு பார்ப்பேன். அப்புறமா நீ கேட்பேன், சார் அந்த அரிசி முறுக்கா அச்சு முறுக்கா, பத்து முறுக்கா, இருபது முறுக்கு முறுக்கா, திருநெல்வேலி முறுக்கா, மணப்பாறை முறுக்கா, முறுக்கிலே ஃபேமஸ் திரு. அம்மா இந்த இந்த முறுக்கே முட்டி விட்டுட்டு நான் சொன்ன முறுக்குலேருந்து எங்கேயோ போய் மணப்பாறை போய் மணப்பாறையில் மாடு தான் சார் விசேஷம்னு போய் இப்போ தர்கம் நடத்துவோம். எவனா நாலு பேர் பட்டிமன்றத்தை கூட்டு மணப்பாறையில் சிறந்து மாடா முறுக்கா அப்படின்னுவான். மாடுன்னு பேசுகிற நாலு பேர், முறுக்குன்னு பேசுகிற நாலு பேர் வந்திருப்பான். இவன் மணப்பாறையில் உட்காந்து இவர் உட்காந்துருப்பார், ரெண்டு பேரும் பேச விட்டு மணப்பாறையில் ரெண்டுமே விசேஷம் சொன்னுவார். சாப்பிட்றவங்களுக்கு முறுக்கு, சாப்பிடாதவங்களுக்கு மாடுன்னு. ஏன்னா மாடை சாப்பிட்டா அவன் மாட்டுக்கு எதிரி. அதனால் சாப்பிடாதவனுக்கு எது விசேஷம்? மாடு விசேஷம். சாப்பிடவே மாட்டேன்னா முறுக்கு நேற்றுக்கு நாக்கு ருசி அறியாத ஒரு முறுக்கு. சாப்பிட்றவனுக்கு முறுக்கு விசேஷம். ஆ தெய்வமே, என்ன மாதிரி பேசினது தெரியுமா அந்த நடுவர்? ரெண்டு பேரும் துவக்கிச்சிட்டு அவன் மணிக்கணக்கில் முறுக்கை பிச்சு பேசியிருப்பான். எப்படியெல்லாம் முறுக்கு வந்தது, முதல் முதல் முறுக்கு யார் சுட்டாங்க, பொதுவாக நீளா அவளை ஆயா சுட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அது உண்மை கிடையாது, சும்மா செஞ்சு முறுக்கு எடுத்து போட்டாங்க. இன்னும் ஒருத்தன் மோசக்கார பாய் வந்து வந்து வேணும்னே பேசியிருப்பேன். என்ன மாதிரி ஒரு குடும்பக்காரன் பிஏபி போது முறுக்கின்னு வந்திருக்கோம், அதை பார்த்தா அதே மாதிரி முறுக்கு சுட்டாங்க. இது மாதிரி பல கதைங்க இருக்கும். இவ்வளவும் கேட்டு கட்சி என்ன தான் இருப்பீங்க? சாப்பிட்றவனுக்கு முறுக்கு பெருசு, சாப்பிடாதவனுக்கு மாடு பெருசுன்றுவான். நல்ல கதை இல்லையா? பட்டி பண்ணுறேன், இவ்வளோதான் வாழ்க்கை. இப்போ கொண்டாடுறது எப்படியே? இதையும் கூட கொண்டாடலாமா இல்லையா? நான் தான் அதே எல்லாம் பேசுனீங்க அடையே, அங்கேவே இங்கேவே நீ அவன் மானம் போச்சு இல்லை வெறும் காசுக்காக இல்லை பாவம். ஆனால் அவ்வளோதானே அவங்க டக்குன்னு நினச்சிக்கினே நான். கேவலமாக இருக்குது மனிதன் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா. கடைசி எங்கே வந்து நிற்பான்னு கேட்டிங்கன்னா ஒன்று சாக்கடை. ஒரு நாள் எல்லாரும் சேர்த்து போகிறாங்க, புரிஞ்சிக்கிட்டே இல்லை. ஏன்னவனா பேசிட்டு அப்படின்னா பணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போகிறான், அவன் கொண்டாடுன்னுக்குறான். நீ என்ன பண்ணுக்கிறான் அவனை பார்த்து? நேரம் தான் பார்த்து சீரியல்னா விட்டு வேறு வேலையை வைப்பார். எதையும் எதையும் கொண்டாடணும். நான் தேவையாக இருந்தால் மட்டும் எடுத்துன்னு அதை வச்சு என்ன பண்ணிடுறேன்? தேவையில்லாத கொண்டாட்டி அதை கூட தூரம் வை. நாலு பாட்டு எழுதி நாலு பாட்டு படிச்சுட்டு நாலு புக்கு மந்திரம் பண்ணிட்டு கடவுள் நினச்சிட்டு போகலாம். ஏன் கூறுகட்ட கேடு கட்ட பொண்டாட்டிக்கு எவ்வளோ சொல்லணும் புரியலன்னா என்ன பண்ணுவேன் நீ? பாவம் நீ. அவளுக்காக உன் வானெல்லாம் செலவு பண்ணியிருந்தேனா? வாழ மாட்டேன். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அண்ணா இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், பாட்டனாக இருக்கட்டும், யாருக்காக வாழ? உன் கையை நம்பி உழைத்து இடப்பாரு. நீ வரலாம் ஏதுவா? நான் சும்மா இது உனக்கு உனக்கான உனக்குள்ள சக்தி இருக்குது, அது உசுப்பு அழிப்பார். அவள் தான்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.